ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டுறவு துறையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 56,100 179,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு எந்த விதமான முன் அனுபவமே தேவையில்லை. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலையுமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து TNPSC மூலிமா உங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 56,000 அண்டர்லேருந்து 177,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ என்ன சொல்ல அடிப்படையில் அதுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 21 பிப்ரவரிக்குள்ளார் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரலில் வந்து நடக்கும். ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஏப்ரலே வந்து ஆஃப்டர்நூன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சட்டசபையிலே வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இதிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி டெஸ்டியூட் ஏதோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நோ ஏஜ் லிமிட் தான். அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் மட்டும் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து ஸோ எம்ஏல வந்து நீங்கள் கோஆப்ரேஷன் இல்லைனா வந்து எம்காமில் வந்து கோஆப்ரேஷன் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஸோ ஃபைனல் இயரில் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமாக வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் TNPSC மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 150 ருபீஸ் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து நீங்கள் 200 ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பண்ணி வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஸோ பிடபிள்யூடி டெஸ்டியூட் ஏதோ இவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிசிக்கெலாம் உங்களுக்கு தெரியும் 3 ஃப்ரீ சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பண்ணுறது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பண்ணுறது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பேப்பர் 1 வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் எல்லாமே பாருங்கள் பேப்பர் 2 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் பி பார்ட் ஏன்னு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இதுக்கான சென்டர் வந்து இருக்கும், அங்கே தான் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சிலபஸ்க்கான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இதிலே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. ஸோ சிலபஸ் பேட்டர்னுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து சிலபஸ்க்கான டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ்லாம் வந்து வெளியிடுவாங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து கிளிம்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிலேட்டடுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறோம், நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.